என்ன ராஜா வருத்தமா இருக்க? அம்மாவை நினைச்சிட்டு இருக்கியா? நீயும் மற்ற பசங்க மாதிரி ஓடி ஆடி சிரிச்சு விளையாடணும், வலசே நினைச்சிட்டு கூடாது. நான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்குவேன். என் ராஜு இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நான் உனக்கு செய்யறேன். சார் வணக்கம் சார். எஸ் யார்ப்பா, நீ என்ன வேணும்? என் பேர் சூர்யா. இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை ரிக்ஷாவில் கொண்டு விட்டுட்டு இருக்கேன். சரி, அது இந்த ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க சார். தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நல்ல பேர் சார். அந்த விஷயத்தை சொல்லு. சரி, என் பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான் சார். சார் அவனுக்கு மூணாம் கிளாஸில் சீட் வேணும் சார். நல்லா படிப்பான் சார். சார் மெட்ராஸ் ஷெரீஃபாக இருந்தார் வேணுகோபால், அவரோட பேரனுக்கு இங்கே சீட் வேணும்னு நாலஞ்சு நாளாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தாரு. அட்மிஷன் முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்ட் தானம்மா, நம்ம ஸ்கூலில் தான் அட்மிஷன்ல முடிஞ்சு போச்சே, சீட் ஒன்றும் இல்லை, நீ போகலாம். வணக்கம் சார். உனக்கு வேற வேலை இல்ல, அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சீட் கிடையாதுன்னு சொன்ன இல்ல. ஏன் போற இடத்துக்குல பின்னாடியே வர்ற? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? எத்தனை நாள் வந்தாலும் எவ்வளவு நேரம் நின்னாலும் உன் பையனுக்கு இந்த ஸ்கூல் அட்மிஷன் கிடையாது சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நல்லா படிக்கிற பையன் சார், ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான் சார். சார் அவன் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவான் சார். ஏன் தமிழ்ல தானே சொல்றேன், ஏன் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நீ மொதல் இங்கே வெளியே போ சார். அவன் ஒரு வருஷம் ஸ்கூலுக்கே போல சார், மாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார். பெத்த பிள்ளை ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு அன்பா மறுத்துட்டு இப்ப வந்து அட்மிஷன் கேக்குற நீ? உனக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடையாது சார். அவன் என் பையன் இல்ல சார், அனாத சார். எனக்கும் இதையும் மீறி ஒரு பையனுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்களான்னு கேட்கறோம். அப்பதான் சீட்டு கொடுப்போம்னு சொல்றோம் சார். படிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு முதல்ல படிப்பு சொல்லிக் கொடுப்போம் சார். அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம் கோத்திரம், அவன் ஏழையா பணக்காரனா, இதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார். நல்லா இல்ல சார், இவனை ஒரு கலெக்டராகவோ டாக்டராகவோ ஆக்கணும்னு பழக்கிற நான் வேணா ஆசைப்படலாம் சார். ஆனா நீங்க ஆசை பண்ணும்னு அவசியமே இல்லை சார். நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்காம நான் இன்னைக்கு பேசிட்டேன், அத மனசுல வச்சுக்காம நான் உதவி செஞ்சா ஏத்துப்பீங்களா? இல்ல சொல்லுங்க, நான் வேணா பிரின்சிபல் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? சூர்யா ஏற்கனவே வாங்கியாச்சே? இல்ல சார், நான் இப்பதான் வரேன். வாங்கல, லெட்ஜர்ல வாடி சைன் போட்டுக்க. இல்ல சார், நான் இன்னும் வாங்கல. சத்தியமா இன்னும் வாங்கல. சைன் போடுற யாரியா சார்? நான் கோகுளம் காலனி சூர்யா. கோகுளம் காலனியா இருந்தா எங்க இருந்தா எனக்கு என்ன? லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு பாத்தல்ல? போயா சார். சார் சார், நான் நைட் ஷிப்ட்ல பண்ணிருக்கேன் சார், உங்களுக்கு தெரியும் சார். சொல்லுது, அதான் லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு பாத்தல்ல? சார் சார், வேற யாரும் என் பேர்ல கையெழுத்து போட்டு வாங்கிருப்பாங்களா? நான் தான் வாங்கினேன். நீங்க வாங்கினீங்களா? எதுக்கு? இங்க புதுசா யார் வேலைக்கு சேர்ந்தாலும் முத ரெண்டு வார சம்பளத்தை யூனியன் எடுத்துக்கோ, அதான் இங்க சட்டம். சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், பையன் படிப்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் கொடுத்துருங்க. தர முடியாது சொல்றல, போய. பையன் படிப்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், பணத்தை வாங்காம போக முடியாது, கொடுத்துரு. என்னையா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்ற?
வேணுமா? இந்த கோரிக்கை எத்தனை? பையனுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு ஸ்கூல்ல உனக்கு சேத்துற. தேங்க் யூ சார். சங்கலம், என்னாச்சு? அது ஒண்ணுடா, நேத்தண்ட இத பார், இனிதான் முதல் நாள் ஸ்கூலு, ஒழுங்கா நடந்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும், நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வரணும். மத்தியானம் சாப்பாடு பையில வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்றேன்னு. அப்புறம் சாயந்தரம் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன புக்ஸ் வாங்கணும், என்னென்ன நோட் புக்ஸ் வாங்கணும்னு டீச்சர் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்துரு. சாயந்தரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். நல்லா படிக்கணும்ண்ணா. சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அழகான டீச்சருக்கு வேணா? அதோட முக்கியம்
டீச்சர் இல்லாம எப்படிங்க? பெஞ்சு வேணும் நான் காலி வேணும் சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. பொம்பளை டீச்சர் பத்தி பேசிட்டு இருக்க. இது பாரு, நாம நடத்துற ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே கிடையாது. அதெல்லாம் சரிங்க, செலவு அதிகமாமே, எல்லாரும் ஒத்துக்கணும். இல்ல, அதை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? நான் எல்லாத்துக்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். முதல்ல ஜோசியரை பத்தி இதை பத்தி பேசலாம். இவ்வளவு பெரிய காலனிக்கு ஒரே ஒரு டாய்லெட் இருக்கு, தினமும் சொம்பும் வாரி வச்சுட்டு கண்டாவியா இருக்கு. இதை பத்தி நீங்க யாரும் கேட்கவே மாட்டீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டேன்? புது டாய்லெட் ஒண்ணு கட்டி கொடுங்க செக்ரட்டரிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டோம், அவர்தான் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இல்ல, இந்த தடவை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி விவரமா பேசி ஒரு முடிவு கொண்டு வர என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், வாங்க வாங்க போ. வணக்கம் செக்ரட்டரி ஐயா. ரொம்ப நாளா இந்த காலனில உள்ள ஒரு பிரச்சனை பத்தி பேசணும்னு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. அதேதான், நாங்களும் ரொம்ப நாளா இந்த காலனில இருக்கிற பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு வந்தோம். நீங்க கரெக்டா வந்தீங்க. கரெக்ட். எப்படி இதை சால்வ் பண்ண போறேன்? என்ன பண்றது, பக்கத்திலேயே புதுசா கட்டிடுவோம். ஐயோ கைய கொடுக்க, இப்பவே எனக்கு பாதி பாரம் இறங்குற மாதிரி இருக்கு. புதுசுனா சாதாரணமா கிடையாது, பக்கத்துல பக்கத்துல நாலு ரூம், ஒவ்வொரு ரூம்லயும் ஒரே நேரத்துல 25 பேர் உட்காரலாம். ஒரே நேரத்துல 25 பேரா? அதுவும் பக்கத்துல பக்கத்துல ஒரே ரூம்லயா? ஆமா. என்ன உளறேன், என்ன உளறது, எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கா? விசாரிங்க. என்ன அது, அந்த 25 பேர்ல ஒரு ஆளா உங்களால உட்கார முடியுமா? ஐயா, நான் எதுக்கு இனிமேல் உட்காரணும்? நான் தான் எப்பவே முடிச்சிருந்தேன். அதான் அதான் ஃப்ரீயா பேசுறேன். வாட்டர் மேட்டர் கேளுங்க. வாட்டர் கேக்குறேன். இரு, தொட்டிக்கிட்டி கட்ட போறீங்களா இல்ல தண்ணி கையிலேயே கொண்டு வரணுமா? ஐயா, எதுக்கு அச்சிமா தொட்டி எல்லாம் கட்டணும்? நல்ல காஸ்ட்லியா அழகா ஒரு எவர்சிலர் கேன் வாங்கி ஒரு ஸ்டூல் மேல வச்சிருவோம். எவர்சிலர் டம்ளர் எல்லாம் ஒரு செயின் போட்டு விட்டுருவோம், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னது, செயின்ல தம் தூண்ட டம்ளர் கோர்க்க போறியா? பத்தாதே. இத பாருங்க, நம்மால என்ன சௌரியங்கள் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். அப்புறம் வாட்டர் கேன்ல தண்ணி கொண்டு வரது, பிஸ்லரி பாரல் கொண்டு வரதெல்லாம் அவங்க சௌரியம். ஆனா இத பாருங்க, பிளாக் போர்டு மட்டும் ரொம்ப அழகா வைக்கணும். பிளாக் பிளாக் போர்டு எதுக்குயா? ஆனா எவன் வந்தா எவன் வரலன்னு தெரியவேணாமா? என்ன சொல்றேன், வந்தா வர போறா, முடிஞ்ச உடனே போக போறா, இதுல என்ன கணக்கு? இல்லைங்க, எதுலயும் ஒரு டிசிப்ளின் வேணும். அப்புறம் இவனுக்கு வந்து பொம்பளை டீச்சர் வைக்கணும். நான் சொல்லிட்ட தெளிவா அதெல்லாம் முடியாது, நல்ல ஒரு ஆம்பளை டீச்சர் வைக்கணும். அப்பதான் பெண்ட் எடுத்து சொல்லி தருவாங்க. யோ, இதுக்கு எதுக்கே டீச்சர், இதெல்லாம் தானா வரணியா? யோ, தானா எல்லாத்துக்கும் வந்திருந்தா நாடு எப்பவே முன்னேறி இருக்குமே. இதெல்லாம் தேவையில்லாத மேட்டர். வழக்கம் போல கல்ச்சர் இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டே என்னத்தையோ கட்டி தொலைங்கோ. ஆனா டோரை மட்டும் ஸ்ட்ராங்கா ஃபிட் பண்ணுங்க. கதவே கிடையாதே. கதவே கிடையாதா? ஆமா, பக்கத்துல பக்கத்துல உட்காரதே பாவம் நினைக்கிறவனா? கதவு இல்லைன்னா விளங்கும். என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டீங்க? அங்க வந்து எவன் எதை திருடிட்டு போக போறான்? ஒரு பிரைவசி. பிரைவசி வேணும்னா நீங்க பணம் செலவு பண்ணி டியூஷன் வச்சு கத்துக்க வேண்டியதான். இதுக்கு டியூஷனா? அதானே. என்ன இது, இந்த பாருங்க, இவ்வளவு கண்டிஷன்ல டாய்லெட் கட்டுறதுனா எங்களுக்கு டாய்லெட்டே வேண்டாம். டாய்லெட் பத்தி பேசிட்டீங்க? ஆமா. ஐயா, நம்ம காலனி பசங்க ரொம்ப தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வர்றாங்களே, புதுசா ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமா பேசிட்டு இருந்தா நீங்க டாய்லெட் பத்தி பேசிட்டீங்க. பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுனீங்க. நான் முதல்ல சொன்னேன் காணும், இவர் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. ஏண்டா தம்பி, ஆரம்பத்திலே ஓபனா டாய்லெட் சொல்லி இருந்தா இவ்வளவு கன்ஃபியூஷன் வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். கபலா, லீவ் லெட்டர் கொடுத்துறவா? அண்ணா, ஆஹா, ராஜிராபா லெட்டர் கொடுத்துடு.